கவனி யூக்ளிட் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவனவற்றை நீ போவா காண்க. ஏற்கனவே இதுல மூணு கணக்கு போட்டுட்டோம், ஆனா அதுல ரெண்டு ரெண்டு நம்பர் இருந்துச்சு. இதுல எத்தனை எண்ணம் இருக்கு? மூணு இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முதல் யூக்ளிட் வகுத்தல் துணை வகுத்தல் இதே எழுதலாம். யூக்ளிட் வகுத்தல் துணை தேற்றம் ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர், ரைட்டா? ஆர் ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரிதாக அல்லது சமமாக மற்றும் பியை விட சிறியதாக இருக்கும். இதுல ஏ வந்து பியை விட பெரியது. இப்ப நம்ம பெரிய எண் எடுக்கிறோம், ரைட்டா? 120 90 எடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ ஈக்குவல் டு 120, பி ஈக்குவல் டு 90. அப்ப இந்த ஃபார்மேட்ல நம்ம எழுதணும், இந்த அமைப்புல நம்ம எழுதணும். இப்ப 120 ஈக்குவல் டு பி என்ன? 90. 120க்குள்ள எத்தனை 90 இருக்கும்? ஒரு 90 தாண்டி கண்ணு இருக்கும், ரைட்டா? ரெண்டு 90 போகிறோம் கூடாது, ஏன்னா 2 × 9 = 18. அப்ப 180 ஆயிடும். இப்போ ஒரு 90 பிளஸ், அப்ப 120ல இருந்து எதை கழிக்கணும்? நீங்க 90 கழிக்கணும். இப்படி சைடுல வேணா போட்டு கழிச்சுக்கோங்க. 120 கழித்தல் 90. 100ல 90 போச்சுன்னா 10, 10 20 கூட்டினோம்னா 30, ரைட்டா? இந்த மீதி 30ன்றது புரியுதா? இங்க மீதியானது என்னது? பூஜ்ஜியத்திற்கு சமம் அல்ல, அதனால மறுபடியும் இதை செய்யணும். மீதி பூஜ்ஜியம் வர்ற வரைக்கும் செய்யணும். இப்ப இந்த 90 இங்க எழுதிடுவோம், இந்த 30 இங்க வந்துடும். இந்த 90க்குள்ள எத்தனை 30 கண்ணு இருக்குது? 3 30 இருக்குது. 3 9 இங்க பூஜ்ஜியம், அப்ப 90. அப்ப மீதி என்னடி கண்ணு? பூஜ்ஜியம். ஏன்னா 3 × 30 = 90. அப்ப 90 கழித்தல் 90 என்ன? பூஜ்ஜியம். அப்ப மீதி என்ன ஆயிடுச்சு நமக்கு? பூஜ்ஜியத்திற்கு சமமா வந்துருச்சு. அப்ப இந்த 30 தான் நமக்கு என்னது? மீப்போவா. எதனுடைய மீப்போவா? எனவே 120 மற்றும் 90 ஆகியவற்றின் மீப்போவா. புரியுதா? மீப்போவா என்னடி கண்ணு? 30. இப்ப எந்த ரெண்டு எண்ணையும் நம்ம எடுத்துக்கணும்? 84 ஐயும் 30 ஐயும் எடுத்துக்கணும். புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? இங்க ஏபின்னு எடுத்ததுனால இங்க சிடின்னு எடுக்கணும். புரியுதுங்களா? இப்ப இதை மாத்தி எழுதிக்கோங்க, ரைட்டா? இப்ப நம்ம என்ன என்னன்னு எழுதிக்கலாம். சி ஈக்குவல் டு டி கியூ. புரியுதுங்களா? ஏன் இது கியூ ஆர்னே கொடுக்குறேன்னா, இல்லாட்டி Q1 R1 கூட வச்சுக்கோ, ஒண்ணு தப்பு கிடையாது. புரியுதுங்களா? இப்ப இங்க சின்றது என்னது? பெரிய எண். எது பெரிய எண்? 84. இங்க டின்றது என்னது? 30. ஆனா இந்த சிடி எல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், இதெல்லாம் புரிதலுக்காக எழுதுறது கண்ணு. பெரிய எண் சிறிய எண் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப 84 = 30 × எத்தனை 30 இருக்குது? 3 30 90 தெரியும், ஆனா அது எழுத முடியாது. அதனால 2 30 என்னது? 60. அப்ப 84 = 60. 80ல 60 போச்சுன்னா 20 20 4 கூட்டினோம்னா 24. இப்ப மீதி எதுக்கு சமம் அல்ல? பூஜ்ஜியத்திற்கு சமம் அல்ல, அதனால இந்த 30 இங்க எழுதுறோம், 24 இங்க எழுதுறோம். சரியாடி கண்ணு? எத்தனை 24 இருக்குது? 1 24 இருக்குது. அப்ப 30ல 24 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 6. இங்கே என்னது? மீதி வந்து பூஜ்ஜியத்திற்கு சமம் இல்லை. இதெல்லாம் புரிதலுக்காக எழுதுறது, இதெல்லாம் தேவையே இல்லை, இதுதான் நமக்கு வேணும். இப்ப இந்த 24 இங்க வச்சிடலாமா? அடுத்த என்னது? 6. எத்தனை 6 = 24? 4 6 = 24 கரெக்டா வந்துருச்சா? 24. அப்ப என்னது மீதி? பூஜ்ஜியம். அப்ப மீதி ஈக்குவல் டு என்னது? பூஜ்ஜியம். அப்ப எதுடா கண்ணா உனக்கு மீப்போவா? 6. இந்த இடத்துல எது மீப்போவா? 30. இந்த 6 அப்படின்றது எதனுடைய மீப்போவா? இந்த 3 எண்களுக்குமே. எது?
84.90 மற்றும் 120 ஆகியவற்றின் மீப்போவா? ஆகியவற்றின் மீப்போ வா ஈக்குவல் டு 6. அவ்வளவுதான் டீக்கன். இல்ல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? ஒன்னும் கிடையாது. இப்ப கவனிங்க, ஒரே செகண்ட். இப்படிதான் எடுக்கணுமா மிஸ்? 120 இப்படிதான் எடுக்கணுமா? வேற மாதிரி எடுக்க கூடாதா? இப்ப நமக்கு வேணுங்கிறது இரண்டு எண்கள். இப்ப நான் என்ன எடுக்கிறேன்னா, முதல் 90.84 எடுக்கிறேன் டீக்கன். வேற கலர்ல செய்யலாம். இப்ப என்ன எடுக்கிறேன்? 84.90. அப்ப 90 தானே பெருசு. அப்ப 90 ஈக்குவல் டு 84 பெருக்கல் எவ்வளவு? 1. புரியுது அடிக்கணும். ஓர் 84.84. அப்ப 90ல 84 போச்சுன்னா எவ்வளவு? 6. சரியா? அப்ப மீதி வந்து என்ன வரல? பூஜ்யம் வரல. இது புரிதலுக்காக சொல்றேன். சமம் அல்ல பூஜ்யம். ஆறானது சமம் அல்ல பூஜ்யம், இல்லாட்டி மீதின்ற வார்த்தை எழுதிக்கும். அப்ப இதை இங்கே இறக்கணும். 84.6 நல்ல கவனி. 84க்குள்ள எத்தனை 6 இருக்குது அப்படின்றத சொல்லணும். இப்படியே வகுக்க முடியும். ஓர் 6, 6 மிச்சம் 2. அப்ப என்னன்னு வருங்க? 24. அப்ப 4×6=24. அப்ப 6×14=84. அப்ப என்ன வந்துருச்சு? மீதி 0. புரியுது அடிக்கணு? அப்ப மீதி என்ன வந்துருச்சு? ஈக்குவல் டு 0. அப்ப 90 மற்றும் 84ன் மீப்போவா என்ன அடிக்கணு? 6. இதுதான் இதுதான் மீப்போவா. இப்ப எது ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கணும்? 120க்கும் 6க்கும் கண்டுபிடிக்கணும். எந்த ரெண்டு எண்ணையும் எடுக்க போறோம்? 120.6. எது பெருசு? 120. அப்ப 120=6×. இந்த 120க்குள்ள எத்தனை 6 இருக்குதுன்னு வரணும். 2×6=12. இங்க பூஜ்யம் இருக்குதா? அப்ப 20. அப்ப என்ன வரும்? பிளஸ் 0. எடுத்த உடனே வந்துருச்சு. அப்ப மறுபடி கீழே இறக்கணுமா? தேவையே இல்லை. ஏண்டா கண்ணா? மீதி ஈக்குவல் டு 0. அப்ப 6 தான் மீப்போவா. எதனுடைய மீப்போவா? 84.90 மற்றும் 120 ஆகியவற்றின் மீப்போவா ஈக்குவல் டு 6. புரிஞ்சுதாடி கண்ணு? அதனால மிஸ் இப்படிதான் எடுக்கணுமான் கிடையாது. கண்ணு, நான் தான் சொல்றேன், உனக்கு வகுத்தல் எந்த இதுல ஈஸியா இருக்குதோ அதை செய். இந்த மீதி இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறது. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் எதுக்கு? அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறது. நமக்கு தேவைப்படுற பகுதி இதுதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பகுதி, ரைட்டா? அடுத்தது இதை எழுதணும். அதுக்கப்புறம் இந்த பகுதி. ரைட்டா? அதுக்கப்புறம் இதை எழுதணும். புரிஞ்சுதாடி கண்ணு? இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுது. இந்த சிடி எல்லாம் கூட தேவையில்லை. இந்த சிடிஏபி எல்லாம் கூட நமக்கு தேவை கிடையாது. பெரிய எண் சிறிய எண் அவ்வளவுதான். பெரிய எண் சிறிய எண் அதுதான் நமக்கு வேணும். 120. சரியாடி கண்ணு? புரிஞ்சுதா புரியலையா? அதே மாதிரிதான் இங்க. இந்த ஸ்டெப் வேணும், இந்த ஸ்டெப் வேணும். இந்த மீதி 0ன்றது புரிதலுக்காக தான் எழுதணும். அப்புறம் மீப்போவா 6ன்னு எழுதணும். அப்புறம் இந்த ரெண்டு எண் எடுக்கிறோம்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இது. இங்க 0 வந்துருச்சு, அதனால மீப்போவா. புரிஞ்சுதா அடிக்கண்ணு?